சிசா மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் தமிழக அரசியல் களம் எப்படி எப்படிலாம் திருப்பங்கள் ஏற்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார் கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் நிறுவன தலைவரும் கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு தலைவருமான திரு பொன்குமார் அவர்கள். அதிமுக கூட்டணி ஒரு புறம், பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு புறம், இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் சினிமா, நான்கு முனை போட்டி. இந்த நான்கு முனை போட்டி எப்படி வந்து தமிழக களத்தில் வந்து எதிரொலிக்கும், இதில் வந்து யுக்திகள்லாம் வந்து யார் யாருக்கு சாதகமாக இருக்கும், யார் யாருக்கு பாதகமாக இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருப்பது பொருந்தா கூட்டணி, முரண்பாடான கூட்டணி, மோசமான கூட்டணி. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளமே சமூக நீதி. ஒரு சமூக நீதிக்கான ஒரு கட்சி சமூக நீதியை எதிர்ப்பது மட்டுமே கொள்கையாக வைத்திருக்கிற பாரதிய ஜனதாவை கூட கூட்டணி சேர வேண்டிய நிர்பந்தம் அது வந்து என்ன என்பதை அவங்க தான் விளக்கணும். ஆனால் அது ஒரு அநீதியான கூட்டணி. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, மோடி அரசை பற்றி உங்களுடைய மதிப்பெண் என்ன என்று மருத்துவர் ராமதாஸ் அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், பூஜ்ஜியத்து கீழ் ஏதாவது மார்க் இருக்கா சொல்லுங்கள், நான் மார்க் போடுறேன்றார். மீண்டும் அந்த நிருபர் பாஜகவை கூட கூட்டணி வைக்க முயற்சிப்பதாக கேள்விப்படுகிறோமே என்று கேட்ட பொழுது, ஏங்க நானே அவருக்கு அந்த ஆட்சிக்கு மார்க் போகிறதுக்கு பூஜ்ஜியத்துக்கு கீழே தேடினு இருக்கிறேன், நான் எப்படி போய் கூட்டணி வைப்பேன்னாரு. ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வெற்றிக்கான நோக்கம் இருந்தால் அந்த கூட்டணியோடு போயிருக்க மாட்டாங்க. பாமகவுக்கு வட மாவட்டங்களில் தான் செல்வாக்கு, பிஜேபிக்கு தென் மாவட்டங்களில் கோயம்புத்தூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, அப்படி தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம், உங்கள் ஓட்டு அவங்களுக்கு போகுது, அவங்க ஓட்டு உங்களுக்கு வராது, இது ஒன்று. அதிமுகவை பொறுத்த மட்டில் அவங்களான கூட்டணி இல்லை, பிரேமலதா தலைமையிலான அந்த கட்சி போய் சேர்ந்துருக்கிறது. அதனால் ஒரு பெரும் வாக்கு வந்து மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இரண்டு அணிகளும் திமுகவினுடைய எதிர்ப்போட்டுகளை பிரிக்கிற பொழுது அது இயற்கையாக திமுகவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு கொடுக்கறது ஒன்று. இரண்டாவது, ரெண்டரை ஆண்டு கால திமுக ஆட்சி முதலமைச்சருடைய பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு மக்களை சென்று அடைந்திருக்கிறது. மூன்றாவது, மோடி அரசனுடைய மோசமான நிர்வாகம், சர்வாதிகார போக்கு. ஸோ இதெல்லாம் பிரகாசமாக இருக்கிற காரணத்தினால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெறும். பஸ் ஸ்டாண்டு, அதாவது பஸ் ஸ்டாண்டு திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் போகிற பயணிகள்லாம் சொல்கிற வார்த்தை, எடப்பாடி ஆட்சி இருந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பேச்சு இந்த நிலவரங்களுக்கு மத்தியிலையும் வந்து அது எதிரொலிக்க என்பதை பார்க்க முடியுது. அதை பற்றி இவங்களுடைய, அதாவது புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் வந்து ஏற்படுத்தவில்லை என்பதை எல்லாரும் ஏற்றுக்கிறோம். ஸோ அது ஒரு பெரிய திட்டம், அதற்கான பணிகள் நடந்துக்கினே இருக்குது, அது இன்னும் நிறைவு செய்வதற்கு, முழுமையாக நிறைவடைவதற்கு ஓராண்டு ஆகும். ஸோ அதற்குள்ளே அது ஒரு சோதனை ஓட்டமாக இப்போ போன பிறகுதான் அதில் இருக்கிற குறைகள்லாம் தெரியுது. பேருந்தில் வர்றவர் ஒரு நாளைக்கு சொல்கிற குறையெல்லாம் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தாது. அவர் அடுத்த நாள் இன்னொரு ஸ்கீம்ஸ் போய் அவரை சென்றடைகிற போது அது மறந்து போயிடும். அதனால் ஆளும் கட்சினா இயற்கையாக ஒரு எதிர்ப்பு உணர்வு மக்களிடத்தில் வருவது தவிர்க்க முடியாது. ஆனால் ஓட்டு களத்தில் வர்ற பொழுது மோடி வேணுமா வேண்டாமா அப்படின்னு தான் முடிவு எடுக்க போகிறாங்க. அங்கே வந்து எடப்பாடி களத்தில் நிற்க போகிறதில்லை. ஸோ மோடி வேண்டாம், சர்வாதிகாரம் வேண்டாம், மதவெறி பிடித்த அரசு வேண்டாம் போது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அதில் வந்து எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. திமுக அணியில் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து முதலமைச்சரும் பிரச்சாரத்தை போயிட்டார். ஆனால் இன்னும் காங்கிரஸில் இழுபறி நீடிச்சிட்டே இருக்கு. எப்படி இது மக்கள் மத்தியில் வேறு விதமான சிந்தனை ஏற்படுத்தல? காங்கிரஸினுடைய கலாச்சாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அது கடைசி நேரத்தில் தான் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். எந்த முடிவாக இருந்தாலும் அது கடைசி நேரத்தில் தான் அறிவிக்க முடியும். காரணம்,
தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒற்றை தலைமை இல்லை. ஸோ அதில் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவது, அதன் பிறகு டெல்லியில் இருக்கிற தலைமையோடு கலந்து பேசி முடிவுக்கு வருவது என்பதெல்லாம் காலகாலமாக காலம் கடந்து வந்திருக்கிற முயற்சியை பார்த்துருக்குறோம். அதற்கும் தேர்தல் களத்திற்கும் அதற்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால், தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கும் சர்வாதிகாரத்தை வீழ்த்துவதற்கும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணியை வெற்றி பெற செய்வதற்கான முடிவெடுத்து விட்டார்கள். புதுவை உள்ளிட தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெறும். திமுக கூட்டணியில் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கீங்க, பல முயற்சிகள் வந்து சட்டப்பேரவை தேர்தலையும் எடுத்தீங்க, ரெண்டு முறை வந்து உத்தரமேரூர் நின்றீங்க, அதுக்கப்புறம் பண்ருட்டி தொகுதி நின்றீங்க, பாராளுமன்ற தேர்தலில் வந்து தொகுதி கேட்டிங்களா, இல்லை வந்து எப்படி அது முக்கியத்துவம் அதை பற்றி? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு 2011 உத்தரமேரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் 2016 பண்ருட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் அளித்தார்கள். பண்ருட்டியில் மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டேன். கடந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் எனக்கான வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கான காரணங்களை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் விளக்கினார்கள். எனவே தான் அவர் ஆட்சி அமைத்த ஒரு மாத காலத்திற்குள் முதன் முதலில் ஒரு வாரியத் தலைவராக என்னை நியமனம் செய்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போய் எந்த சீட்டும் கேட்கல. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியானது. எனவே சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய களத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்கிற உணர்வோடு அதை நோக்கி நாங்கள் பயணிக்கவும் இல்லை. அண்மையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதலமைச்சருமான தளபதி அவர்கள் கூட அறிவாலயத்திற்கு அழைத்தார்கள். அழைத்து பேசியபோது கூட சொன்னோம், நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பிக்கையுள்ள தோழமை கட்சியாக இருக்கிறோம், எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழமை கட்சி, இடையில் சலனங்கள் இல்லாமல் இருப்போம். ஆகவே நாங்கள் வந்து இந்த அணியினுடைய வெற்றிக்கு நாங்கள் ஏற்கனவே களம் அமைந்து விட்டோம். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு அடித்தட்டு மக்களை, உழைக்கும் மக்களை, கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், விவசாய கூலிகள் போன்ற கோடிக்கணக்கான தொழிலாளர்களை திண்ணை பிரச்சாரம் மூலம் அவர்களை திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வாக்களிக்க செய்து வெற்றி பெற செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்று தான் அவரிடத்தில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த களத்தை அமைச்சிட்டு போய் நிற்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.